அவருக்கு அரும்பாடுபட்ட எங்களுடைய கழகத்தின் அவைத் தலைவர் புரட்சி தலைவருக்கு புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு ஒரு மாபெரும் தளபதியாக இருந்து அவருடைய லட்சிய வழிகளுக்கு உறுதுணையாக இருந்து தமிழகம் எங்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கழகத்தை வளர்க்கின்ற வகையில் அவர் எடுத்த புரட்சி பயணங்களெல்லாம் இங்கே சென்னையிலிருந்து படை தளபதிகளை எல்லாம் அழைத்து புரட்சி தலைவிக்கு அம்மா அவர்களுக்கு அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு புரட்சி தலைவி அம்மா அவர்களை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் அரசியல் இயக்கங்கள் ஆண்கள் மட்டுமே கூழோச்சி இருக்கின்ற காலத்தில் ஒரு பெண்ணாக பெண் சிங்கமாக சிலிர்த்தெழுகின்ற அந்த தலைவிக்கு அரணாக துணையாக தமிழகம் எங்கும் வள வந்தவர் எங்களுடைய பாச தலைவர் அண்ணன் மதுசூதன் முன்னாள் அமைச்சர் மதுசூதனன் அவர்கள். எனவே புரட்சி தலைவி அம்மாவருடைய மீது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் மீது மாசற்ற அன்பையும் பாசத்தையும் அவர் கொண்ட இயக்கத்தை மிக சிறப்பான இயக்கமாக இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கமாக உருவெடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய அவைத்தலைவர். இன்றைக்கு அவர் மறைவு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. எல்லோரையும் பாசத்தாலும் அன்பாலும் கொள்கை படிப்போடும் கட்டி போட்டவர் டாக்டர் கலைஞரிலிருந்து எல்லோரும் பயந்து கொண்டு இருந்த சூழ்நிலை ஒரு காலத்தில் இருந்தது என்றால் அப்படிப்பட்ட மாபெரும் வீரர் தான் இந்த சென்னையிலே பிறந்த மதுசூதனன் அவர்கள். அது மட்டுமல்ல மதுரையிலும் கொஞ்ச நாள் எங்களுடைய மதுரையிலும் வாழ்ந்தவர் அங்கிருக்கிற கழகத் தொண்டர்களோடு இணைந்து ஒன்றாக இணைந்து வாழ்ந்து காட்டியவர் இயக்கத்திற்காக அங்கும் பாடுபட்டவர் அவர் மறைவு ஈடு செய்ய முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அவருடைய லட்சிய வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியிலே இன்றைக்கு கழகத்தை இட்டு செல்கின்ற கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருடைய வழியிலே இயக்கம் வெற்றி நடை போட்டு மீண்டும் மக்களுக்காக இயக்கமாக இந்த இயக்கம் உருவெடுத்து செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் நாகரிகம் கருதி இதையெல்லாம் வந்து இந்த நேரத்தில் பேச வேண்டியதில்லை. நாங்களே தலைவரை இறந்திருக்கிறோம். இங்கே போய் இதையெல்லாம் கேட்பது பொருத்தமாக இருக்காது என்று